புனித சூசேப்பர் நவநாள் ஜபம். நான்காம் நாள், கற்பின் மேன்மை. புனித சூசேப்பரின் பரிசுத்தனத்தை நம்பிக்கையாளர்கள் கண்டுகொள்ளும் போது வெற்றியின் முழக்கம் கேட்கப்படும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். 4000 ஆண்டுகளாக பழைய ஏற்பாட்டின் பிதா பிதாக்கள் மீட்பரின் வருகைக்காக ஜெபித்த ஜபங்கள், செய்த தவங்கள், எதிர்பார்ப்புகள் அத்தனையும் புனித சூசேயப்பரிடம் தங்கள் முடிவை கண்டன. அவரே பழைய வேத பிதாக்களின் முடிவாகவும் முதல்வராகவும் திகழ்கிறார். ஆபிரகாமின் துணிவு, ஈசாக்கின் பணிவு, யாக்கோபின் மாட்சிமை, யோசேப்பின் மகிமை, மோயிசனின் ஆளுமை, தாவீது அரசரின் கீர்த்தி, சாலமோனின் ஞானம் அத்தனையும் சூசேயப்பரிடம் சிறந்து விளங்கின. சூசே என்றாலே குறையற்ற நிறைவான வளனார் என்பது பொருள். பரிபூரணரான கடவுள் அன்னை மரியாளை களங்கமற்றவள், அவள் தூய ஆவியினால்தான் கருத்தரித்திருக்கிறார் என்று வானதூதர் கூறிய அந்த தருணம் முதல் புனித வளனார் அன்னையின் கற்புக்கு பாதுகாவலராக இருந்தார். அன்னையின் கற்பத்திற்கான இந்த இரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் அவர் காத்து வந்த மௌனம் அவரது நேர்மையையும் இறை நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. நீதிமான் என போற்றப்படும் தூய வளனார் கன்னித்தாயின் காவலனாக இறைவனால் நியமிக்கப்பட்டார். அவரின் ஆழ்ந்த விசுவாசமும் இறைவனின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்ததால்தான் அன்னை மரியாளின் இணைப்பிரியா துணைவராக இருந்தார். வளனாரின் கரங்களில் தூய்மையின் அடையாளமான லீலி மலரும் நம்பிக்கையின் அடையாளமான கோலும் காணப்படுகிறது. நம் ஊழியர் குடும்பத்தின் இரண்டாவது பாதுகாவலராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனித வளனார் நம் ஒவ்வொருவரின் கண்ணிமையின் தூய்மைக்கும் நம்பிக்கைக்கும் உறுதுணையாக காவலராக திகழ்கிறார். அவரின் அன்பும் இறைப்பற்றும் நமது அர்ப்பண வாழ்விற்கு உறுதுணையாக இருக்க அருள் வேண்டி இப்பாடலின் வழி தூய வளனாரை போற்றி பாடுவோம். Mama, 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 mama.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18-21 மற்றும் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரின் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவரது செவிகள் அவர்களது மன்றாட்டுக்களை கேட்கின்றன என்ற திருப்பாடலுக்கேற்ப நமது விண்ணப்பங்களை புனித சூசேப்பர் வழியாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். பரம்பொருளே எம் இறைவா, எமது தாய் சபையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புனித வளனாரிடம் விளங்கிய தூய்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள மக்களாக மரியின் ஊழியர் சகோதரிகளாகிய நாங்கள் அனைவரும் வளர உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் பாதுகாவலரான புனித வளனார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே நிறைவா, என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை முன்மதியுடனும் அறிவுடனும் வழிநடத்துவார்கள் என்று இறைவார்த்தைக்கேற்ப எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வாலும் போதனையாலும் நற்செய்தியின் அடிப்படையில் மக்களை வழிநடத்தி செல்லவும் தூய வளனாரை போன்று கற்பு நெறியில் சிறந்து விளங்கிடவும் தேவையான அருளை தர வேண்டுமென்று புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணிலே ஒளிரும் முடிவில்லா பேரொளியே, உலக மாந்தரை மகிழ்விக்கும் உண்மை ஒளி பிளம்பே, எம் இந்திய பெருநாட்டின் எல்லா மக்களையும் உம் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எம் நாட்டிலே என்றும் அன்பும் நீதியும் சமாதானமும் செழித்தோங்கிடவும் எல்லா மக்களும் மகிழ்வுடனும் வளமுடனும் மன நிறைவுடனும் வாழவும் தேவையான அருள்வரங்களை தந்தரள வேண்டுமென்று புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றாம் எம் இறைவா, படிக்கின்ற மாணவர்கள், தேர்விற்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் என அனைத்து மாணவ செல்வங்களையும் உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய விதைகள்தான் நாளைய விருட்சங்களாகின்றன. இன்றைய இளம் தலைமுறையினர் இறைமகன் இயேசு சிறுவயதில் ஞானத்தோடு செயல்பட்டதை போன்று தங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றோருக்கும் நாட்டிற்கும் பொறுப்புள்ளவர்களாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, காலத்தின் சூழலுக்கேற்ப உமது இறையாட்சி பணியை இம்மண்ணில் பரப்ப எத்தனையோ நல்ல உள்ளங்களை கருவியாக பயன்படுத்தி வருகின்ற உமது கருணைக்காய் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து எமது சபையில் இணைந்து பல நல்ல பணிகளை சமுதாயத்திற்கு ஆற்ற எண்ணற்ற இளம் உள்ளங்களை எமது சபைக்கு தர வேண்டியும் தொடர்ந்து எமது சபை ஆன்மீகம் அனைத்திலும் வளர வேண்டியும் புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தங்களின் வாழ்வின் இறுதி தருணத்தில் இருப்பவர்களையும் உலகின் பல இடங்களில் அறிய முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருப்பவர்களையும் இன்று நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் மரணத்தின் துன்பங்களை இயேசுவின் பாடுகளோடு ஒப்பிட்டு மறு உலக வாழ்வை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள தேவையான துணிவை புனித வளனார் வழியாக தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. மனதிலெல்லாம் உன்னினைவே, நன்மைகளின் காவலனே. மனதிலெல்லாம்